அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். சரி, இன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3ஆம் தேதி 12 மாதம் 2022 அதாவது கேபினட் இந்த நாடாளுமன்ற அமைச்சர்களை வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் வந்து சில பேர்த்துக்கு புரியாதனால வந்து சில பேர் என்ன அழைச்சி கேட்கறாங்க, விவரத்தை சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு அமைச்சர். என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான், நம்ம ஓட்டு போடுறப்ப நம்ம எங்கேயாச்சும் நாங்கள் பக்கத்தில் இருந்துச்சா எங்களுக்கு 4 அமைச்சர் வேணும், 5 அமைச்சர் வேணும், 10 அமைச்சர் வேணும், 2 அமைச்சர் வேணும் சொல்லி நம்ம ஓட்டு போட்டோம். இல்லை, டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து ஓட்டு கேட்குறப்ப பக்கத்தில் பந்திச்சா உங்களுக்கு 4 மினிஸ்டர் கொடுக்குறேன், 3 மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதி என்ன? பக்கத்தில் பந்திச்சா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்தால் இந்தியர்களோட பிரச்சனையை நான் தீர்ப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தான் நானும் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறப்ப பக்கத்தில் பந்திக்க வைப்போம், நம்ம இந்தியர்கள் பிரச்சனையை நேரடியாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேலே இதை நம்ம தீக்க சொல்லுவோம். அது நான் எத்தனை பேர் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நான் இந்த பக்கத்து நாராப்பாலையும் சில பேர்த்த நான் நம்ப மாட்டேன், சில குப்பைங்க இதுலேயும் இருக்குது. அதனால் எனக்கு எதாக இருந்தாலும் டைரெக்டாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான். அதுக்கு தான் வந்து நம்ம மெனிஃபெஸ்டோவை வந்து நான் சைன் வைக்க சொல்லி நிறைய பேர்த்திட்ட கொடுத்துருந்தேன். அது இப்போ தான் போய்கிட்டு இருக்குது, இவ்வளோ நாள் ஆளுங்களுக்கு தெரியல. சரி, அதில் வந்து இந்த சைன் வைக்கிறாங்களா மெனிஃபெஸ்டோனா நம்மளோட கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, பிரஜா உரிமை அடையாள அட்டை, தமிழ் ஸ்கூல் பிரச்சனை, இந்த கோட்டா பிரச்சனை, காலேஜ் மெட்ரிகுலேஷன் பிரச்சனை, அப்புறம் இந்த கடன் உதவி, அப்புறம் நமது பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை என்னென்னு பார்த்தா வீடு சேவா காசு பிரச்சனை தனி, இதெல்லாம் நிறையா இருக்குது. நஜீப் திருந்த காசுக்கே அரசாங்க பணத்தை எடுத்து அந்த கடன் அடைச்சப்ப நம்ம மக்கள் கஷ்டப்படுறப்ப என் கடன் அடைக்கக்கூடாதா அப்படின்றதே இந்த கோரிக்கை வச்சுருக்கு. அப்புறம் நிலப்பிரச்சனை, இந்த கேபிஜேனால் எவ்வளோ பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த சாமியில் திறந்த கேபிஜேனால் அந்த பிரச்சனை. அப்புறம் பஞ்சலைவேங்கான் இந்த மித்ரா, அப்புறம் என்ன வேற என்னது பஞ்சானா, அந்த மைக்கா ஹோல்டிங்ஸ், இது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இதுக்கு வந்து டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்கு கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு பசுகான் ஹாஸ் அப்படின்னா, ஏன் சட்டம் இப்படி இருந்தும் நம்ம இளைஞர்கள் இன்னும் இந்த குண்டர் கும்பல் போதைப் பொருள் விஷயத்தில் இன்னும் நம்ம இளைஞர்கள் பாலாகிட்டு போகிறாங்க, அப்போ சட்டம் சரியாக வேலை செய்யலையா, சரியான ஒரு முறை இல்லையா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு இது. கடைசியாக வந்து ஜபத்தன் அகமா இந்து, எப்படி மலாயக்காரர்களுக்கு அகமா இஸ்லாம் இருக்கோ அதுமாதிரி ஜபத்தன் அகமா இந்து அப்படின்னு ஒன்று நிர்வகிச்சா, அதுக்கு கீழே வந்து நம்மளோட கோயில் பிரச்சனை, இந்த கோயிலில் அறுவறுப்பாக டான்ஸ் ஆடுறது, அத்துமீறது, இதெல்லாம் ஒரு சட்டமாக கொண்டு வரலாம். சரியா, இப்போ இந்த இந்து சங்கத்தெலாம் நம்பிக்கிட்டு தான் முடியாது, வருஷம் வருஷம் அவனுக்கு மானியத்தை எடுத்துகிட்டு இப்போ பக்கத்தான பக்கம் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காலை சுரண்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவ்வளோ நாள் அங்கேருந்து இப்போ ஏன்னா மானியம் வேணும். ஸோ அந்த இந்து சங்கத்துக்கிட்டலாம் இதுக்கு மேலே இந்த கோயில் விஷயத்தெலாம் கொடுக்கவே கூடாது, டைரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஜபாத்தனை வச்சிடணும். ஸோ இந்தமாரி வச்சா எல்லாம் முறைப்படி நடக்கும். அதுதான் என்னோட 12 கோரிக்கைகளை நான் வச்சுருக்கேன். நம்ம பக்கத்தனா அரப்பில் நீங்கள் சொல்கிறீங்களே இந்திய தலைவர் கொடுக்கல, இந்திய தலைவர் ஒரு இந்திய தலைவர் கூட இது வரைக்கும் எந்த மேடையில் இதை பேசலையே, அப்போ எந்த இந்திய தலைவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? ஒய்பி சிவகுமார், நாயுடு, சில பேர் என்ட்ட அடிச்சு என்ன செய்யுது இன ரீதியாக பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்கண்ணா, பாடாங்கசிராயில் தமிழன் இருந்தாங்க கருப்பையா, சுரேஷ்குமார் நாயுடு பிடுங்கிட்டாங்க. இப்போ இங்கே சிவகுமார் நாயுடு, சுரேஷ்குமார் நாயுடுவோட சொந்தக்காரவங்க, இப்போ இங்கே தமிழுக்கு மதிப்பு இல்லை, சில இன ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தெலுங்கரு, நம்ம தமிழ், எனக்கு இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அதை நான் மக்கள்கிட்ட நான் விட்டுறேன், நீங்கள் இதை தமிழராக பார்த்து பேச போகிறீங்களா இல்லை இந்தியர்களாக பேச போகிறீங்களான்னு இதை வந்து சில பேர் என்கிட்ட இன ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம தமிழர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து மக்களோட கோரிக்கைகள் போராட்டத்துக்கு இறங்குன்னு நான் அதில் போய்கிட்டே இருப்பேன். நான் சொன்னது நம்ம டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜெயிச்சாக நம்ம பிரச்சனையை நம்ம கேட்போம். ஏன் நான் நேரடியாகவே அவரை போய் கேட்பேன், அவர்கிட்ட சொல்ல போகிறேன், பிரச்சனையை பேச போகிறேன்னு சொன்னேன். பக்கத்து நாரப்பாளை உள்ளவனுக்கு இப்போ உதாரணத்து வச்சுன்னா தம்முள்ள டத்துதினான்னு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நான் நம்ம வெற்றி அடைகிறதுக்காக இப்போ என்னெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணேன். ஆனால் இப்போ பக்கத்து நாரப்பான் வெற்றி அடைச்சோன்னா திரும்பவும் அவன் வந்து மூக்க நுழைக்கலான்னு இருக்கான். ஏற்கனவே அவன் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. சரியா, இப்போ அவன்லாம் திரும்பி வந்தனா ஒரு வார்த்தை வேறு விட்டான், இந்தியர்களோட ஓட்டே டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம்முள் பாலிமெல்லாம் கிடைக்கலன்னுட்டான். அப்போ நம்ம இந்தியர்களை வந்து யார் இங்கே அடித்து இறக்குறா, அடுத்த இனமா இவனுங்க தான். அதான் சொல்கிறேன், இந்த பக்கத்து நாளப்பள்ளி சில குப்பைங்க இருக்குது, அந்த குப்பைங்களை சுத்தம் பண்ணாதான் நம்ம இன்னும் வர முடியும், இல்லைன்னா மைக்கா 2.0 ஆயிரும். சில மைக்கா காரணங்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை சொல்கிறானுங்க, அதை நான் அப்புறம் வரேன். சரி, நான் போட்ட அந்த பெட்டிஷன் நம்ம கோரிக்கையில் நிறைய பேர் இப்போ சைன் வைக்க ஆரம்பிச்சா, அது சில பேர்த்தோட அவங்களோட கொமேன கருத்துக்களை நான் படிக்கிறேன். சைன் வச்சிட்ட பிறகு, ஐ எம் அக்ரி வித் மிஸ்டர் மணிமாறன், அதாவது நான் படிச்சு நான் பண்ணிட்டு, ஓகே, சிபகை பங்கரசி பரிசத்தோன், ஓகே, இதனால இந்தியன் கம்யூனிட்டி நீட்ஸ் திஸ் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், நமக்கு இது தேவை. ஐ எம் சைனிங் திஸ் பெட்டிஷன் பிகாஸ் வி இந்தியன்ஸ் நீட் ஈக்குவல் அண்ட் ஃபேர் ட்ரீட்டட் அண்ட் டோன்ட் நீட் எனி கொரப்ட் லீடர்ஸ், குட் ஆன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த மலேசியன் இந்தியன்ஸ், வெல் டன். ஓகே, ஸ்காலர் தமிழ் முண்டோர், ஐ நீட் அ ஃபேர் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் மலேசியன் தமிழன், வி வித் PHIM அண்டில் ஜஸ்டிஸ், ஐ எம் இந்தியன், ஐ எம் அக்ரி வித் மணிமாறன் PHIM, நீட் ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன்ஸ். இந்தமாரி நிறைய பேர் கொமெண்ட் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க, நல்லது, அப்போ தான் நமக்கு தெரியும்
ஓகே. ஸோ அந்த இதை நான் சொல்லியிருக்கல, அந்த 12 கோரிக்கைகள் மெனிஃபெஸ்டோ, அதாவது கோரிக்கைகள், நம்ம கோரிக்கைகள் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் சைன் வச்சு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அது சைனுன்னா உங்கள் இமெயிலை கேட்கும், ஓகே, உங்கள் இமெயிலை கேட்கும். இமெயில் போட்ட கடை கீழே வந்து அது அடுத்த ஸ்டெப்பு போன கடை நீ வந்து காசு போடுறியான்னு கேட்கும். இந்தமாரி அதை தட்டக்கூடாது. கீழே வந்து ஷே இன்ஸ்டிட் அப்படின்னு வரும், அப்படின்னா உடனடியாக இது பகிரணும், அதை தான் தட்டணும். அந்த காசு வந்து நீங்கள் தட்டக்கூடாது, அது வந்து சிஸ்டம் கேட்கும். சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, அந்த காசு கூட என்னமோ நம்மளுக்கு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்தமாரி நீங்கள் அதை சைன் வச்சு அனுப்புனாதான் ஒரு நான் சொன்ன மாதிரி டார்கெட் ஒரு 10,000 பேர் எடுத்துட்டு நான் தேரி மாட்ட தோசி அன்பா இப்ராஹிம் நான் போய் பார்ப்பேன். எவனும் தடுக்க முடியாது, எவனையும் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு அமைச்சர் வரல, அதை சொல்கிறேன், எனக்கு புரியல. நம்ம என்ன ரெண்டு அமைச்சருக்காக ஓட்டு போட்டோம், நம்ம இந்திய சமுதாயத்துக்கு மாற்றம் வரணும் ஓட்டு போட்டோம். சரி, நாளைக்கு எட்டத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் வராரு வந்துட்டு, ஓகே, இந்தியர்களுக்காக இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னா, ஓ தபலே எட்டத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் தபலே தபலே கித்தமா டூவா மந்திரி சஜா கித்தமோ இனிஹால் கித்தமா டூவா மந்திரி சஜா அப்படின்னு விரட்டிடுவீங்க. அப்போ மட்டும் வந்தால் எல்லாம் ஓகே தான் சொல்லுவீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதமூர்த்தியும் அப்படி தான், ஒன்றுமே இல்லை, ஒரு செனட்டர் ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி விட்டார் மகாதீர். ஆனால் அவர் சுயநலத்துக்காக என்னென்னமோ பண்ணார். ஓகே. ஸோ இப்போ சில பேத்துக்கு புரிய மாட்டேது சிஸ்டம், எப்படி ஜைட்டுக்கு கிடச்சி, எப்படி அந்த ஒருத்த தோத்தான கோலசிலங்களும் அவனுக்கு கிடச்சி அப்படின்னு. அதாவது பாரிசான் நேஷனல் பக்காத்தான் நிறைய கட்சி சேர்ந்து இது ஒற்றுமை அரசாங்கமா அமைச்சதுனால நம்ம மாமன்னரோட வேண்டுகோளுக்கு அப்புறம், ஸோ பாரிசானி இல்லைனா அந்த சாரி பாரிசான் இல்லை அம்னு, ஏன்னா பாரிசால எம்ஐசி எம்சியும் ஒதுக்கிட்டாங்க, அவங்களே வேலையில ஒதுக்கிட்டாங்க. ஆனால் வெக்கங்கட்ட எம்ஐசிக்காரங்க இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதில் நான் ரெண்டு வெக்கங்கட்டவங்களை அப்புறம் காட்டுறேன். வெக்கங்கட்ட எம்ஐசிக்காரங்க பேசிதான் இதில் நம்மளை கேட்கறானுங்க, மானம் இல்லையா வெக்கம் இல்லையான்னு சை தோத்துப்பட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அரசாங்கமே இங்கே அமைச்சாச்சு பக்கத்தில் நிறப்பான், இவனுக்கு மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுக்கணும் வெக்கமான சூடு சொல்லணும்னு இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்னோ வரப்ப அம்னோ வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்கோம், எங்களுக்கு இத்தனை அமைச்சர் வேணும், இவங்க இவங்களுக்கு அமைச்சர் வேணும், இதெல்லாம் நீ எக்ரி பண்ணினா டெத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், நீ பிரதமர் ஆகலாம் இப்படின்ற டிமாண்ட் வச்சனால தான் டெத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிமுக்கு ஒரு வழி இல்லாமல் இதெல்லாம் ஏற்க வேண்டியதாயிருச்சு. நம்ம கிட்ட தான் அங்கே 112 சீட்டு கிடைக்கலையே. அப்போ கிடைக்காத பட்சத்தில் இவங்களோட கோரிக்கையெல்லாம் நம்ம ஏற்றுதான் ஆகணும், அவர் ஏற்றுதான் ஆகணும், இல்லைன்னா டெத்தோ ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் வர முடியாது. அப்போ பெரிக்காத நேஷனல் வந்து பாஸ் வந்து ஆட்சி அமைச்சா உங்களுக்கு எல்லாம் ஓகேவாப்ப, இதுவும் வேணும் இதுவும் வேணானா என்னதான் செய்ய முடியும். நமக்கு தேவை நம்ம பிரச்சனை தீரணும், அதான் முக்கியம். இப்போ இங்க சிவகுமார் வந்திருக்காரு, இவர் மூலமா நம்ம பிரச்சனை தீருமா? நாளைக்கு கொஞ்ச நாள் சரி நீங்களும் இதெல்லாம் வந்து ஒரு குறை சொல்லுவீங்களா இல்லையான்னு பாருங்க. சரி, அதுக்கு நம்மளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு நாயக்கரே வந்திருக்கலாம், அமைச்சரா எப்படிலாம் சொல்லுவீங்க. ஓகே, அவர் சொன்ன மாரி அந்த மைக்கா ஹோல்டிங்ஸ்லாம் வந்து அவர் மித்திரலாம் அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். ஏன்னா நான் ரெண்டு வாட்டி அவர் கால் பண்ண எடுக்கல, வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ண பார்க்கல, ஒரு ஆள் இன்னைக்கு சத்திய பிரமாணம் எடுக்கணும், பிஸியாக இருப்பார், கண்டிப்பாக பார்ப்பார்ல, பார்த்துட்டு அழைக்கிறாரான்னு பார்ப்போம். சரி, அப்போ அது மட்டும் இல்லாமல் சரி இந்த இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த எம்ஐசி காரங்களை நாரப்பதருங்களை, அதாவது சும்மாவே வந்துட்டு இவன் ஒருத்த மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னான்னு என்னோட இதில் இவன் பாருங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கானா, இவன் எம்ஐசி காரன், யூ ஆர் குட் ஆக்டர் மணிமாறன் அப்படின்னு போட்டிருக்கான், ஆர்ஜி பிரபான்றவன். ஓகே, அப்போ அப்படி போட்டப்ப நம்ம டீமில் உள்ளவங்க பிஹெச்என் டீமில் உள்ளவங்க நம்ம கூட உள்ளவங்க கருத்து கொடுத்துருக்காங்க, குட் ஆக்டர்னானே அவர் சொல்ல என்ன போட்டிருக்காரு, குட் ஆக்டர்னு ஒரு வெடப்பாக பேசணுன்னே, ஆமாம் லாஸ்ட் வீக்கு ஐ ஆக்ட் வித் யுவர் மாம் போன் மூவி குட் ஆக்டிங் யுவர் மாம், அம்மா தானே நீ ஏன் நம்மளும் வந்து நோண்டுற, அப்போ நம்மளும் நோண்டுறப்ப நம்ம இப்போ எம்எஸ்சிக்கார தலைவரை சொன்னால் எல்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வரானுங்க, அப்போ என்ன சொன்னால் ஏன் தொண்டம் சும்மா இருப்பானா, அப்போ கேட்டுட்டா ஆமாடா அவர் நல்லா நடிச்சார் உங்கள் அம்மா கூட நடிச்சாருன்னு, அப்போ இதெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா இருக்கதா, உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டார், ஓ அப்படிலாம் பேசுகிறானே யாருனாக்கா இந்த எம்ஐசிக்கிறத இதான் அவன் மூஞ்சி மோகிற பார்த்துக்குங்க. அப்போ இந்த நேரப்பயலுக்கு நம்ம நேரத்தனமாக தானே கேட்கணும், டே எம்ஐசி காரணங்களா பார்க்கணும் வெக்கமான சூடு சொன்னிச்சுன்னா நீங்களாம் பேசவே கூடாது, இப்போ வந்து புரியுதா பேசவே கூடாது, பொத்திக்கிட்டு ஓரமாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை நக்கிட்டு போச்சு, அம்னவும் காரி துப்பி விரட்டிட்டான், பறிக்காத நேஷனல் நொட்டமுள்ள இவ்வளோ பேசுகிறவனுங்க பறிக்காத நேஷனலுக்கு போனீங்களடா, அப்போ வெக்கமால பாஸ்கார மொய்டிலாம் எனர்ஜியாக பேசுனா, அப்போ அவங்க கூட மட்டும் எப்படா போய் நீங்கள் ஒட்டினீங்க, வெக்கமால டே நீங்கள் தான் நம்ம இனத்தை அடமான வச்சு அழிக்கிறவனுங்க, அதனால வந்து எங்களுக்கு இந்த எம்ஐசி தேவையில்ல, உங்களோட இதுவும் தேவையில்ல, ஓரமாக பொத்திக்கிட்டு உக்காருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்கள் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு போகிறேன். சரியா, சரி அந்த பெட்டிஷன் வந்து சைன் வச்சு அனுப்புங்க கண்டிப்பாக, இன்னொரு 10 நாளில் எப்படியாச்சும் நான் டாக்டர் ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் சந்திக்கலான்னு இருக்கேன், கண்டிப்பாக எம உடலும் சரி போராட்டத்தை நடத்தியே நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.